இன்றைய நாள் வரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 33 பேருக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டு, அதாவது அவர்களுடைய இந்த விசேட பரிசோதனை மூலமாக தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தி அவர்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஒருவர் மாத்திரம் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர் என, அதாவது அவரை உறுதிப்படுத்தி மேலதிக சிகிச்சைக்கும் ஏனைய தேவைகளுக்குமாக கொழும்புக்கு அனுப்பியிருந்தோம். இன்று ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் அனலைதீவில் இருந்து இங்கு வருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற வைத்திய குலாம் அதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர் இன்று வருகின்ற போது இன்று மாலை அவருக்கு பரிசோதனைக்கான மாதிரிகள் எடுக்கப்பட்டு அனுராதபுரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது பரிசோதனைக்காக. இது தவிரவும் இந்த பரிசோதனை அடுத்த கிழமை இங்கே செய்வதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் இருக்கின்ற PCR இயந்திரம் இயக்குவதற்கு போதிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே எதிர்வரும் புதன்கிழமை இந்த பரிசோதனைகளை இங்கே செய்ய முடியும் என நம்புகின்றேன். நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்த 4 வயது சிறுமி ஒருவர் நேற்று இரவு செய்யப்பட்ட பரிசோதனை முடிவுகளின்படி தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தி அவரை அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த தொற்றுக்கான அபாயம் இந்த பகுதியில் நீங்கிவிடவில்லை. ஆகவே பொதுமக்கள் அரசாங்கத்தினதும் சுகாதார அமைச்சினதும் மற்றும் அப்பகுதி உயர் அரசு அதிகாரிகளின் ஆலோசனைப்படி மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எங்களுக்கு தெரியும், உலக நாடுகளில் மிக வேகமாக விரைவாக இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவி வருகின்றது. பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரைக்கும் இலங்கை ஒரு அதிர்ஷ்டமான நாடாக இருக்கின்றது, ஆனால் அபாயம் நீங்கவில்லை. ஆகவே இந்த நோய் தொற்றிக்கொண்டால் பலருக்கு திடீரென பரவி உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதியாக இப்போது எல்லோராலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் மிக அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். இது தவிர யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் ஏனைய வைத்தியசாலைகள் கடுமையான வியாதிகளுக்கு அல்லது மருத்துவ தேவைக்காக காத்திருப்பவர்கள் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற முடியும். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே கிளினிக் மருந்துகளை வளமை போன்று, அதாவது விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருப்பதனால் அவர்கள் வர முடியாத நிலை காணப்படுவதனால் சில மருந்துகளை நாங்கள் அந்தந்த பகுதி வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே நெரிசலின்றி வந்து மருந்துகளை காலை, அதாவது பகல் பொழுதிலே பெற்று செல்ல முடியும். குறிப்பாக கடுமையான வியாதி உள்ளவர்கள் அவர்கள் அந்த வியாதிகளை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளை கட்டாயம் அவர்கள் பாவிக்க வேண்டும். குறிப்பாக சலரோகம், உயர் குருதி அமுக்கம், வலிப்பு போன்ற வருத்தங்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்கள் மருந்தை தவறாது எடுக்க வேண்டும். கடுமையான வியாதி உடையவர்கள் இந்த மருந்தை வந்து பெற்று செல்ல முடியாத நிலை காணப்படும். ஆகவே அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற சுகதேகி ஒருவரை அனுப்பி இந்த மருந்துகளை பெற்று வழங்குவதற்கும் அதை ஆவண செய்திருக்கின்றோம். இது போதனா வைத்தியசாலை மாத்திரமல்ல, இந்த பிராந்தியங்களிலே காணப்படுகின்ற ஏனைய வைத்தியசாலைகளிலும் இந்த சிகிச்சை முறையை செய்வார்கள் என நம்புகின்றேன். ஆகவே பொதுமக்கள் ஏனைய கடுமையான வியாதிகளிலும் மிக விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலாக இந்த பகுதியில் தொற்றின் அளவு குறைவாக காணப்படலாம், தொற்றின் அபாயம் காணப்படலாம், ஆனால் உலகளாவிய ரீதியில் இவ்வாறு ஒரு தொற்று இன்னும் ஒரு தொற்றும் பெறக்கூடும்.
இந்த தொற்றும் சில சமயங்களில் வரலாம் எங்களுக்கு. ஆகவே இந்த தற்காப்பு ஆலோசனைகளை மிகவும் கடுமையாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக கைகளை வடிவாக சவர்க்காரம் இட்டு கழுவுதல், ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடைவெளியில் சுமார் 1 மீட்டர் தூரமாவது பேணுதல், தும்மல் அல்லது இருமல் ஏற்படுகின்ற போது அவற்றை மற்றவருக்கு தெரிக்காமல் டிஷுவினால் அதை சிதறாமல் பார்த்து கொண்டு பின்னர் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். அப்படி செய்யாத விடத்து சில சமயங்களில் முழங்கையை மடித்து இவ்வாறு தும்மல் இருமல் வருகின்ற போது அவ்வாறு செய்ய வேண்டும். முகங்களில் கைகளை வைக்கக்கூடாது. அடிக்கடி முகங்களை கை வைப்பதனால் கைகளிலே இந்த கிருமி பல்வேறு இடங்களிலும் இருந்து குறிப்பாக மூக்கு வாய்ப்பகுதிகளில் போவதற்கான அபாயம் காணப்படுவதனால் ஒவ்வொருவரும் முகத்திலே கை வைப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இதை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் இளைஞர்கள் வந்து இந்த நோயை காவுவார்கள். காவி வீட்டிலே அல்லது சூழலிலே இருக்கின்ற வயோதிபர் அல்லது வருத்தத்துக்குள்ளான ஏனைய வருத்தங்களுக்கு உள்ளானவர் ஒருவருக்கு வழங்குகின்ற போது அவர்களுக்கு விரைவாக, அதாவது அவர்களிடம் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த வியாதி உடனடியாகவே வெளிப்படுத்தப்படும். ஆகவே வயோதிபர்களை பாதுகாப்பதற்கு இது முக்கியம். இந்த சூழலில் ஒருவர் தனக்கு வருத்தம் வரவில்லை என பெருமை கொள்ள முடியாது. ஒருவர் இந்த நோயை காவுவதன் மூலம் பலரது உயிருக்கு, அதாவது பலருடைய உயிரிழப்புக்கும் காரணமாக அமைய முடியும். ஆகவே எமது பிராந்தியத்தை பொறுத்தளவில் இப்போது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற இந்த வியாதியை தொடர்ந்தும் பரவாமல் அல்லது ஒரு சிலரிடையே காணப்படலாம். அப்படி இருப்பினும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் இந்த நோய் பரவாமல் தடுக்கலாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.